ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முறைகேடுகளை தடுக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் இது தொடர்பான விரிவான அறிக்கையை தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்தது. அதில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிய பிறகு அதில் தலையிடும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. வெறும் யூகங்களின் அடிப்படையில் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. மனுதாரர் கூறிய எந்த குற்றச்சாட்டுகளும் அடிப்படை ஆதாரம் இல்லை என்றும் பூத் ஸ்லிப்கள் தேர்தல் அலுவலர்கள் மூலம் மட்டுமே விநியோகிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பணப்பட்டுவாடாவை தடுக்க 12 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டு வழக்கை முடித்து வைத்தனர். இன்று திருவாரூர் மாவட்டம் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை கருணாநிதி அருங்காட்சியக பணிகளை ஆய்வு செய்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக இன்று திருவாரூர் செல்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈ வி கே சிலங்கோவனை ஆதரித்து முதலமைச்சர் வரும் 24 தேதி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு செல்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து காலை 10 மணிக்கு விமானம் மூலம் திருச்சி செல்கிறார். விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டு சாலை மார்க்கமாக திருவாரூருக்கு வருகிறார். மன்னார்குடியில் நாளை நடைபெற இருக்கும் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவினை முதலமைச்சர் தலைமையேற்று நடத்த உள்ளார். இந்த திருமணம் முடிந்த பிறகு திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் கட்டப்பட்டு வரும் கருணாநிதி அருங்காட்சியகம் மணிமண்டபம் அமைக்கும் பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதையொட்டி ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.